வாழ்வோம் வாழ்வேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய அமாவாசை தினத்தில் ஞான வெளியை இரவு ஞான சிந்தனையை நாம் சிந்திக்க இருப்பது வாழ்வாங்கு வாழ்தல். வாழ்வாங்கு வாழ்தல் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்வை வாழ்வாந்து வாழ வேண்டும், முழுமையாக வாழ வேண்டும், அர்த்தத்தோடு வாழ வேண்டும், பலனோடு வாழ வேண்டும். அதான் அந்த வாழ்வாங்கு வாழ்தல். அப்போ இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தன் கர்மாவுக்கு தக்கவாறு தான் வாழ வந்திருக்கிறார்கள். அதனால்தான் வேதங்கள் தெரிகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை உற்று பார்த்தால் நாம் கண்டுபிடித்து விடலாம். பணத்தால், குணத்தால், நிறத்தால், மனத்தால் இல்லையா, அவர்களுடைய பலத்தால், இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஏன் இந்த வித்தியாசம்னா, இதெல்லாம் முன்ஜென்மனுடைய இல்லையா, முன்ஜென்மா நமக்கு கொடுத்த அமைப்பு, அதை மாற முடியாது. அது இந்த மண்ணில் யாராலும் மாற்ற முடியாது. சும்மா பேசிக்கலாம், அதெல்லாம் வெட்டி போயிடுச்சு, இல்லை ஆசைப்பட்டுக்கலாம், கனவு காணதெல்லாம் நடக்கவா செய்யுது இல்லையா, நடந்துருச்சுன்னா சொல்லுவோம், அந்த நடக்கிறது கனவாக தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால் வந்து இந்த மண்ணில் வந்து வந்ததுக்கு பிறகு தனக்குரிய வாழ்க்கையை, என்ன வாழ்க்கை வழங்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் முறையாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். அது எந்த அளவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு, ஆனால் அந்த வாழ்க்கையை முறையாக வாழ்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள், அடுத்தவர்களை பார்த்து வாழ துடிக்கிறார்கள், ஆனால் தங்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டு தன்னுடைய அளவு என்ன, தன்னுடைய கர்மா என்ன, தன்னுடைய நிலை என்ன, தனக்கு எது கிடைக்கும் என்கின்ற அந்த தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனால்தான் அந்த சிக்கல் வரும். இப்போ அதுக்கு தான் ஞானவெளி, நான் ஞானவெளியினுடைய ஞானவெளி ஆனந்த பீடத்தை வெளிப்படுத்துகின்ற காலத்திலேயே அறிமுக உரை என்று ஒரு சீடி வெளியிட்டேன். அதில் வந்து ஞானவெளியினுடைய தேவை, ஞானவெளி தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கிறது, எந்த விதமாக அது உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் விளக்கியிருந்தேன். இப்பொழுது அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். ஞானவெளி உங்களுக்கு, மண்ணில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கும், உங்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் அடைய வேண்டிய முழு பலனை அடைவதற்கு உரிய வழிகாட்டுதலை செய்கிறது. எனவே ஒருவர் ஞான வெளிக்கு தன்னை தத்து கொடுத்து விட்டால், தத்துவ தான் கொடுக்கணும், அங்கே வந்து நான் நினைக்கிற மாதிரி அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. சரணாகதி என்பதும் முக்கியம். ஏனென்றால் உங்கள் கர்மாவில் நீங்கள் சென்று கொண்டிருந்தால் அடைய முடியாது. உங்கள் கர்மாவை விட்டு குருவின் தயையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சூட்சமம். அப்போது உங்கள் கர்மாவிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு குருவினுடைய பலம் நிச்சயமாக வேண்டும். அந்த குரு பலன் இல்லை என்றால் உங்கள் கர்மாவை மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் கர்மா உங்களுக்கே தெரியாது. அதனால்தான் ஞானவெளி ஒவ்வொருவரையும் ஞானவெளி உறுப்பினர்களாக மாற சொல்கிறது. நீங்கள் எப்பொழுது ஞான வெளியை ஏற்றுக்கொண்டு ஞானவெளி உறுப்பினர்களாக உங்களை அடையாளப்படுத்த ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது இருந்தே உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஞானவெளி உறுப்பினர்களாகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த பேதமும் இல்லை. நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களை பிரிப்பது கூடாது என்பதுதான் ஞானவெளியினுடைய கோட்பாடு. மனிதர்களை இணைக்க வேண்டும், எந்த வகையிலும் மனிதர்களை நாம் பிரிக்கக்கூடாது.
பணத்தாலோ குணத்தாலோ உறவாலோ நிறத்தாலோ கொள்கை கோட்பாடுகளாலோ எந்த கொள்கையும் யாரும் வைத்துக் கொள்ளட்டும், அது அவரவர்களுக்கு தகுந்தது, அவர்களுக்கு வகுத்தது. நீங்கள் உங்களுக்குரிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானவெளி விரும்புகிறது. அப்படி ஞானவெளி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது மற்றவர்களை நீங்கள் புறம்பாக நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் வெளி உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அமைப்புகளிலும் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மற்றவர்களை புறமாக நினைக்கின்றார்கள். அது பாவம், அது தவறு. எந்த காலத்திலும் மனிதர்களை அப்புறப்படுத்தாதீர்கள், அந்நியமாக நினைக்காதீர்கள். அவர்கள் கெட்டவர்களாகவே இருக்கட்டும், அவர்கள் நோயாளியாகவே இருக்கட்டும், அவர்கள் பகைவர்களாகவே இருக்கட்டும், அவர்களையும் நேசியுங்கள். அதுதான் ஞானவழியினுடைய விருப்பம். அப்பொழுதுதான் நீங்கள் நல்லவர்களாக மாற்ற முடியும். ஒரு கெட்டவனையோ ஒரு பகைவனையோ நீங்கள் வெற்றி கொள்வது பெரிதல்ல. ஒரு கெட்டவனை வந்து நீங்கள் எதிர்த்து போராடி ஒரு நோயாளியை ஒதுக்கிவிட்டு நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களை விட தாழ்ந்து விடுகிறீர்கள். கெட்டவனை அணைத்து கொள்கிற பொழுது தான், கெட்டவனை நல்லவனாக மாற்றுகின்ற பொழுதுதான் நீங்கள் நல்லவர்களாக முடியும். இல்லை என்றால் அந்த கெட்டவனை விட மோசமான கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே எந்த காலத்திலும் எந்த மனிதனையும் எந்த காரணம் கொண்டும் ஒதுக்காதீர்கள். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், பகைப்பது என்பது நமக்கு தேவையில்லாது. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குறுக்கிடாமல் நீங்கள் ஒதுங்கி வாழலாம், தவறில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தடை செய்யாமல் வாழலாம். ஆனால் எந்த காலத்திலும் அவர்களை குறை சொல்வது, குற்றம் சொல்வது, பகைத்துக் கொள்வது, அவர்களுக்கு எதிராக வினை ஆற்றுவது, இவைகளெல்லாம் ஞான வெளியில் உள்ளவர்கள் கை கொள்ளக்கூடாது. நன்றாக ஞாபகத்துக்கொள்ளும். அப்போ அதனால்தான் ஞான வெளி உறுப்பினர்களாகுங்கள் என்று நான் சொல்வதற்கு காரணமே, ஞான வெளி உறுப்பினருடைய லட்சணமே அதுதான், எல்லா மனிதர்களையும் நேசிப்பது. அது பகைவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களால் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை பகைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் உங்கள் கர்மாவை நீங்கள் வாழலாம், தவறில்லை. அவர்களுடைய சுதந்திரத்திற்குள் நுழையாதீர்கள். எந்த மனிதனுடைய சுதந்திரத்திற்குள்ளும் நுழைவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அது இறைவன் பெயரை சொன்னாலும் சரி, அரசன் பெயரை சொன்னாலும் சரி, தாய் தந்தை பேரை சொன்னாலும் சரி, உறவு பேரை சொன்னாலும் சரி, எந்த மனிதனையும் பகைப்பதற்கு, எந்த மனிதனையும் அவனுடைய சுதந்திரத்திற்குள் நுழைந்து அடிமைப்படுத்துவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. இதை மனதில் ஆழ ஊன்றிக் கொள்ளுங்கள். மனிதர்களை நேசிப்பவர்கள் மட்டும்தான் ஞானவெளி வாசிகளாக இருப்பார்கள். மனித நேசத்தை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் ஞானவெளி வாசி என்று சொல்வதில் அர்த்தம் இருக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்த படைப்பும் இறையின் படைப்பு. ஞான வெளியில் உங்களுடைய பயணம் இறையை நோக்கியது. எனவே இறை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இறை படைப்புகளை எல்லாம் உங்கள் உறவுகளாக எண்ணுவது கடமையாகிறது. ஆகவே முதலில் எந்த மனிதனையும் பிரித்து பார்க்காது வாழ்கின்ற அவரவர்கள் கர்மாவிற்கு அவரவர்கள் வாழட்டும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். மண்ணில் சுத்தமானதும் நல்லதும் மட்டும்தான் வாழ வேண்டும் என்றால் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் பகையாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம். எந்த உயிரினங்களை பார்த்தாலும் ஒன்றுக்கொன்று பகையாகவோ ஒன்றுக்கொன்று முதலாகவும் தான் இருந்து கொண்டிருக்கும். ஒரு புறம் சுத்தம், ஒரு புறம் அசுத்தம், ஒரு புறம் விஷம், ஒரு புறம் அமிர்தம், ஒரு புறம் நல்லது, ஒரு புறம் கெட்டது. ஏனென்றால் மண் இரண்டு தன்மை வாய்ந்தது, ஒருநிலைப்பட்டது அல்ல. மின் மட்டும்தான் ஒருநிலைப்பட்டது. எனவே மண்ணில் ஒருநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், உங்களை ஒருநிலைப்படுத்துங்கள். மண்ணை ஒருநிலைப்படுத்த, மண்ணில் ஒருநிலை காண எந்த காலத்திலும் முயலாதீர்கள், தோற்று விடுவீர்கள். அவரவர்கள் நிலைக்கு அவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஒருநிலைக்கு வாருங்கள்,
அனைவரையும் உறவாக, அனைவரை நேசிக்கின்ற பண்புடையவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக உங்களை ஆளாக்குங்கள். அதுதான் ஞானவெளி உறுப்பினனுடைய கடமையாகிறது. எனவே ஞானவெளிக்குள் நீங்கள் உங்களை உறுப்பினராக ஆக்கின உடனேயே உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்களுக்கு ஞானவெளி கொடுக்கின்ற வாக்குறுதி இரண்டு. ஒன்று, இந்த மண்ணில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வது. இரண்டு, நீங்கள் தெய்வகணங்களாக மாறுவது. எப்பொழுது நீங்கள் ஞானவெளி உறுப்பினர்களாக உங்களை மாற்றிவிட்டீர்களோ அந்த நிமிடமே நீங்கள் தெய்வகணங்களாவதற்கு தகுதி உடையவர்களாகிறீர்கள். எனவே அந்த தெய்வகணங்களாவதற்குரிய வழிமுறைகளை, வாழ்க்கை நிலைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அதை கடைபிடிக்கின்ற பொழுதே இந்த மண் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நிறைவு வாழ்க்கையாக மாறிவிடும். குறையில்லாதவர்கள்தான் தெய்வநிலைக்கு செல்ல முடியும். பகை இல்லாதவர்கள்தான் பரநிலைக்கு செல்ல முடியும். எனவே பகையற்றவர்களாக, விஷமற்றவர்களாக, எதிர்ப்பற்றவர்களாக, சஞ்சலமற்றவர்களாக, துன்பமற்றவர்களாக நீங்கள் மண்ணில் வாழ்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ்வது என்பது தன்னை உணர்ந்து வாழ்வு. இங்கே நீங்கள் உணர வேண்டியது உங்களை, உங்களுடைய பிறப்பை பற்றிய ரகசியத்தை. உங்களை பற்றியே தெரியாமல் மற்றவர்களை பற்றி தெரிந்து பயனில்லை. நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் உங்களை பற்றியது மட்டும்தான். அவரவர்கள் அவரவர்களை தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தெரிந்தாலே இந்த உலகத்தை தெரிந்த மாதிரி. எனவே உங்களுடைய ஆதி எதுவோ அதுவே உங்களுக்கு அந்தமாக இருக்கிறது. உங்களுடைய ஆதி எதுவோ அதுவே உங்களுக்கு அந்தமாக இருக்கிறது. அந்தத்தில் நீங்கள் ஆதியைத்தான் காணப்போகிறீர்கள். எனவே ஆதி எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும், பகையற்றவர்களாக ஆக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், பதிவற்று இருக்க வேண்டும். எப்பொழுது மனம் பதிவற்று இருக்கிறதோ அப்பொழுதே அது ஆதியை நெருங்கிவிட்டது என்று பொருள். அது ஆதியை நெருங்கிவிட்டாலே அதுதான் அந்தமாகிவிடுகிறது. எனவே ஆதி அந்தத்தை தொட வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் மனப்பதிவுகள் அற்றவர்களாக இருக்க வேண்டியது கடனாகும். இந்த மனப்பதிவு என்பது ஒரு ஜென்மம் அல்ல. எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் எடுத்தீர்களோ அத்தனை ஜென்மத்தில் உள்ள நிகழ்வுகள் பதிந்திருக்கிறது. அதுபோக இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற பொழுது புதுப்பதிவுகளும் அதனோடு இணைந்து கொண்டிருக்கின்றது. எனவே பழைய பதிவு, புதுப்பதிவு என்கின்ற இந்த கர்ம பதிவுகளை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். இதற்குத்தான் குரு தேவை. குரு சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு புதிய கர்மா தராமல் தடுக்கும். நீங்கள் புது கர்மா உண்டாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கையாள வேண்டியது குருவிடம் சரணாகதி ஆக வேண்டியது. குரு சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது புது கர்மா உங்களை தொற்றுவதில்லை. அதற்குத்தான் ஞானவெளி உங்களுக்கு இறைவேதம் வழங்கியுள்ளது. இறைவேதத்தை ஓதுகின்ற பொழுதும், உங்கள் தனி மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம் செய்கின்ற பொழுதும், உங்களுக்கு வழங்கிய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் நீங்கள் புது கர்மா உங்களை தொட முடியாத நிலையில் இருப்பீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் உங்கள் மனதை இந்த புனிதத்தன்மையோடு வைத்திருந்தீர்கள் என்றால் புது கர்மா வருவதற்கு வாய்ப்பில்லை. உங்கள் பணிகளை செய்யலாம். உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இணைந்து ஏந்து இல்லற வாழ்க்கை வாழலாம், தவறில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையில் பகையற்று, போராட்டமற்று, கோபமற்று, பொய்யற்று வாழ வேண்டும்.
அந்த கோபம் பொய் பகை இவைகளெல்லாம் நீங்கள் நீக்குகின்ற பொழுது தான் புது கர்மா வராது. எனவே உங்கள் பணியை நீங்கள் செய்வது என்பது உங்கள் பழைய கர்மா. நீங்கள் செய்கின்ற வேலை, நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இவைகளெல்லாம் நிர்மாணிக்கப்பட்ட வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு புது கர்மா வருவதில்லை. நீங்கள் என்ன படிக்கப் போகிறீர்களோ அதுவரை படிப்பீர்கள். எப்படி வாழ வேண்டுமோ அதெல்லாம் உங்களுக்கு வகை தொகைப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளிருந்து வருகின்ற ஓசையை, ஆணையை நீங்கள் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தகுதிக்கு மீறிய ஆசைகளை அப்புறப்படுத்துங்கள். அது புறத்தாக்கம். உங்கள் இயல்பு, உங்கள் தகுதிக்கு தக்கவாறு வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களை நிச்சயமாக உயர்த்துவதாக இருக்கும். எனவே புறத்தில் இருந்து வருகிறதா அகத்தில் இருந்து எழுகிறதா என்பதை அறிவதற்குத்தான் நடுநிலையாளராக குருவை நீங்கள் நாட வேண்டியிருக்கின்றது. குருவால் மட்டும்தான் புது கர்மா பழைய கர்மாவை இனங்காண முடியும். அவரால் மட்டும்தான் உங்கள் பழைய கர்மாவை முழுமையாக நீக்க முடியும். எனவே ஞான வழியில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையில் குரு இல்லாத வாழ்க்கை வே. எனவே குருவை பெற்ற பிறகுதான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாகின்றது என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். குருவையே முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு வாக்குகள் உங்களுக்கு வேதமாக இருக்க வேண்டும். குருவின் தரிசனம் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்தும். உங்கள் மூளையில் இருக்கின்ற பதிவுகளெல்லாம் குருவின் பார்வையும் குருவின் காட்சியும் உங்களுக்கு பரிசுத்தமாக்குவதற்கு உதவும். எனவே குருவை பார்ப்பது, குரு வார்த்தை கேட்பது, குரு வழியில் நடப்பது, குருவோடு இணைந்திருப்பது என்ற நிலையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இல்லற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. எனவே ஞான வழியில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இல்லறத்திலே இருக்கலாம், தவறில்லை. ஆனால் உங்கள் இல்லற வாழ்க்கையில் குருவை பிரதானமானவராகவும் முதன்மையானவராகவும் இருக்க வேண்டியது கட்டாயம். இந்த வண்ணம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைக்கின்ற பொழுது குருவிற்கு முதன்மை கொடுத்து குரு வாக்குகளை தலைமையில் ஏற்றுக்கொண்டு பொய் கபடம் பகையற்று நீங்கள் வாழ்கின்ற பொழுது புது கர்மா வருவதற்கு வாய்ப்பில்லை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புது கர்மா வரவில்லை என்றால் நீங்கள் தெய்வ நிலைக்கு சென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். பழைய கர்மாவை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த வாழ்வை முழுமையாக அனுபவிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட வாழ்க்கையை இயல்பாக வாழுங்கள். அதுதான் நிறைந்த வாழ்க்கை, முழு வாழ்க்கை. அந்த இயல்பான வாழ்க்கையை வாழாமல் பிறரை பார்த்தோ, மற்றவர்களை பார்த்தோ, படித்தபடியோ, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்கின்ற கற்பனைப்படியோ கனவுபடியோ மாற்ற நினைத்தீர்கள் என்றால் அது ஆசை வாழ்க்கையாகி உங்களை அவலத்திற்குள்ளாக்கிவிடும். மீண்டும் பல பிறவிகளுக்கு உங்களை தள்ளிவிடும். எனவே உங்கள் வாழ்க்கையை குரு மூலமாக தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஏனென்றால் உங்கள் தத்துவம், உங்கள் பிறப்பின் ரகசியம் குரு மட்டுமே அறிவார். அந்த குருவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் வாக்கை உங்களுடைய வேதமாக நீங்கள் வியாபித்து கொண்டு இறை வேதம் காட்டுகின்ற நெறிப்படி வாழ்கின்ற பொழுது குரு உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. மூன்றாவது கண் உங்களுக்கு திறக்கப்பட்டால் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு முக்காலத்தையும் உணர்கின்ற வல்லமை உண்டாகும். எனவே மூன்றாவது கண்ணை திறக்கின்ற நிலைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டியது கட்டாயமாகிறது. எனவே ஞான வழி கொடுத்த உறுதிப்பாட்டில் மண்ணில் வாழ்கின்ற பொழுது நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கவாறு
பொய்யை அகற்றி, கோபத்தை அகற்றி, பகையை அகற்றி, ஆசையை அகற்றி, இல்லையா, எதுவெல்லாம் அறத்திற்கு புறம்பானதோ, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இது போக அடுத்தவருடைய சுதந்திரத்திற்குள் நுழைவது போன்ற அந்த தவறான வாழ்க்கை நிலை, பேராசை, இவைகளெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். படுத்துகின்ற பொழுது தான் உங்கள் வாழ்க்கை இந்த மண்ணில் ஒரு உன்னதமான வாழ்க்கையாக மாறும். அப்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையாகும், ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு மகிமையாகும். ஏனென்றால் குரு சிந்தனையே இறை சிந்தனை. குரு சிந்தனையை முழுமையாக நீங்கள் தாங்கி வாழ்கின்ற பொழுது அது இறை சிந்தனையாக உங்களை புனிதப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து தனித்துவம் பெறுகிறீர்கள், தலைமைத்துவம் பெறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். எனவே குரு வடிவமைத்து கொடுக்கின்ற வாழ்க்கை முறைகளை, ஞான வழி உங்களுக்கு தந்திருக்கின்ற ஞான கல்வியை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞான வழிக்குள் நீங்கள் நுழைவதற்கு முன்னால் வரை, ஞான வழியில் உங்களை உறுப்பினராக ஆக்குவதற்கு முன்னால் வரை நீங்கள் 1000 கேள்விகள் கேட்பதற்கு உரிமையுடையவர்கள். எந்த விதத்திலும் உங்கள் அறிவுக்கு ஒத்துக்கொள்ளாதவரை நீங்கள் அனுமதிக்காதீர்கள், உள்ளே நுழையாதீர்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஞான வழியை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, அது உங்களுடைய காலத்தின் கட்டாயம். எனவே ஒவ்வொருவரும் ஞான வழி மூலம்தான் தங்கள் வாழ்வை மகிமைப்படுத்த முடியும், ஞானம் மூலம்தான். எனவே ஞான வழிக்கு வருவதற்கு முன் வரை நீங்கள் பல கேள்விகள் கேட்டு உங்களை தெளிவுபடுத்தி கொண்டு, ஐயப்பாடுகளெல்லாம் நீக்கி கொண்டு, எப்பொழுது ஞான வழி உறுப்பினர்கள் ஆகிவிட்டீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து மௌன நிலைக்கு மாற வேண்டும். குரு முன்னால் குரு சொன்னதை ஏற்றுக்கொள்வதை தவிர உங்களுக்கு மறு காரியம் இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு மாற்று சிந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் வழிதவறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். மற்றவர்களிடம் உங்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது திடம் உடையவர்களாகவும், தெளிவுடையவர்களாகவும், அறிவு பெருக்கு உடையவர்களாகவும், அன்பு நிறைந்தவர்களாகவும் நீங்கள் உங்களை இனம் காட்ட வேண்டும். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ கணிக்காதீர்கள். அவரவர்கள் கர்மாவிற்கு அவர்கள் என்று விட்டுவிட்டு உங்கள் கர்மாவிற்கு உங்களை அடையாளப்படுத்துங்கள். நீங்கள் அறிந்ததை எல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கற்றதை பிறருக்கு காட்டுங்கள். நீங்கள் பெற்றதை அவர்களும் பெறும் வண்ணம் உதவுங்கள். தொண்டுதான் உயர்ந்தது. எனவே இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுது ஞானத்தை பெறுவது, பெற்ற அறிவை மற்ற உயிர்களுக்கு வழங்குவது என்பது கண்டிப்பானதாக இருக்கிறது. ஆகவே ஞான வழியில் குருவை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்வதை, வணங்குவதை நீங்கள் நிறுத்திவிட வேண்டியது கட்டாயம். உங்களுடைய வழிபாடு என்பது அகத்தோடு இருக்க வேண்டும், புறம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் அறிவு மயம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அறிவு வயப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மனம் உங்களுக்கு அடங்கியே இருக்க வேண்டும். மனதை நீங்கள் ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே அறிவை மட்டும் துணை கொண்டு உங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் பாச வலைகளில் நீங்கள் சிக்க மாட்டீர்கள், அடுத்தவருடைய வஞ்சத்தில் நீங்கள் விழமாட்டீர்கள். அன்பு கண்களை திறந்து வையுங்கள். அன்பால் அனைவரையும் பாருங்கள். உங்கள் பார்வையில் கருணை இருக்கட்டும், கனிவு இருக்கட்டும். எனவே ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடிய அந்த உணர்வை உங்களுக்குள் ஊற்றெழ வையுங்கள். அதுதான் உங்கள் உள்ளிருக்கின்ற கர்ம துகள்களை எல்லாம் சுத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தும். எனவே உங்களுக்குள் அன்பு ஊற ஊறத்தான் நீங்கள் அந்த கடினத்தன்மையிலிருந்து
மென்மை நிலைக்கு மேன்மை நிலைக்கு உயர்ந்தீர்கள். இந்த மண்ணில் எப்பொழுது நீங்கள் ஞானவெளி உறுப்பினர்களாகிவிட்டீர்களோ அந்த நிமிடத்திலிருந்தே வேண்டுதல் என்பதை தவிர்த்து விடுங்கள். மனதை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய கலையில் கைதேர்ந்து உங்களை உயர்த்துங்கள். தியானம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தியானம் மிக மிக அவசியம். ஏனென்றால் தியானத்தோடு தான் நீங்கள் குருவை உங்களுக்குள் நிலைநிறுத்தி உங்கள் கேள்விகளுக்கு பதில் பெறுகிறீர்கள். எனவே தியானம் ஒரு முக்கிய அம்சமாகும். உபதேசங்களை கேட்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் தியான நிலைக்கு செல்லலாம். உபதேசங்களை கேட்கின்ற பொழுதே உங்களுடைய புருவ மத்தியில் உங்கள் நினைவை வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் அவைகளெல்லாம் பதிய ஆரம்பித்துவிடும். மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது வேதத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உபதேசங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். எந்த காலத்திலும் அவசரப்பட்டு பொய்யை சொல்லாதீர்கள். அடுத்தவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அவர்கள் விரும்பாத போது நீங்கள் எதையும் அவர்களிடம் திணிக்காதீர்கள். அவர்களுக்கு தேவையானதை மட்டும் வழங்குவதற்கு எப்பொழுதும் தயாராக இருப்பீர்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று ஒத்துக்கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் மாதிரி உங்களை அடையாளப்படுத்தாதீர்கள். அது ஆபத்தாகிவிடும். உங்களை காண்கின்ற பொழுது நீங்கள் உண்மையின் வடிவமாக இருக்க வேண்டும். அதுதான் தெய்வ நிலைக்கு அடையாளமாகும். இரண்டு விதமான வாழ்க்கையில் பொருள் நிலை என்பது தவிர்க்க முடியாதது ஒன்றாக இருக்கிறது. ஞான வெளிக்கு வந்ததுக்கு பிறகு ஞான வெளியில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்கள் இயல்பான வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பணம் பதவி பட்டம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டட்டுவிட்டோம். பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் உங்களுக்கு உதவும். தெய்வகணங்களாக இருக்கின்ற சித்த புருஷர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். எனவே உருவத்தை விட அருவத்தில் உள்ளவர்களுடைய அரவணைப்பும் ஆறுதலும் அவர்களுடைய வழிகாட்டுதலுமே உங்களை ஒவ்வொரு நிமிடமும் புத்துணர்ச்சியில் மாற்றும். எனவே உருவத்தை விட்டு அருவத்தை நேசிக்க ஆரம்பியுங்கள். அருவம் அன்புமயமாக இருக்கிறது. பணம் பதவி பொருளுக்கென்று எந்த காலத்திலும் போராடாதீர்கள். உறவிற்காக போராடாதீர்கள். எந்த விஷயத்திற்கும் போராட்டம் என்பது முடிவல்ல. உங்களுக்கு இயலாததை உடனேயே விட்டுவிடுங்கள். இயன்றதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு எது ஒத்துக்கொள்ளவில்லையோ அதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் உங்கள் உடல் அமைப்பும் உங்களுக்கு வழங்கப்பட்ட கர்ம சித்தாந்தமும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏது தேவையோ அது தானாக அது பெற்றுக்கொள்ளும். அந்த வண்ணம் இந்த உடம்பிலிருந்து எழுகின்ற உணர்வுகள், உள்ளே எழுகின்ற ஓசைகள், தனக்கு வேண்டியதை பெறுவதற்காக அவைகள் எந்த நிமிடமும் தயாராக இருக்கிறது. எனவே அங்கிருந்து வருகின்ற சமிக்ஞைகளை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். மனம் ஒத்துக்கொள்ளாத விஷயத்துக்குள் நுழையவே நுழையாதீர்கள். ஏனென்றால் மனம்தான் இங்கு அறிவாக இருக்கிறது. எனவே எப்பொழுதும் மனதை அறிவாகவே பாருங்கள். மனதை மனமாக பார்க்காதீர்கள். மனதை அறிவாக்க முயலுங்கள். அப்பொழுது தான் உண்மை நிலை தெரியும். மண்ணில் ஞானவெளி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தில் இருள் என்பது மிக புனிதமானது. அந்த இருளை நேசிக்க வேண்டும். இருள் அருவமானது. இருளால் மட்டும்தான் கர்மாவை அழிக்க முடியும். ஒளி கர்மாவை கூட்டும். இருள் மனதில் இருக்கின்ற பதிவுகளை எல்லாம் அழிக்கும் ஆற்றல் மிக்கது. இருளில் பதிவுகள் தெரிவதில்லை. அவைகள் தானாகவே காணாமல் மக்கிவிடும். ஆனால் ஒளியோ மனதில் இருக்கும் பதிவுகளை காட்டி காட்டி பெருக்கி கொண்டிருக்கும். அதற்குத்தான் இருளை நேசிக்க சொன்னேன். இருளை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருள் உங்கள் மனதில் படர்கின்ற பொழுது பதிவுகளை எல்லாம்
தெரியாமல் ஆக்கிவிடுகிறது. நான் சொல்கிற இருள் நீங்கள் உலகத்தில் பார்க்கின்ற இந்த இருள் அல்ல. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேய், பிசாசு, பயம் என்கின்ற நிலையில் அல்ல. இந்த இருள் படைக்கும் ஆற்றல் மிக்கது. இந்த இருள் இறைத்தன்மை மிக்கது. இந்த இருள் அறிவுத்தன்மை மிக்கது. மனம் ஒளித்தன்மை மிக்கது. அறிவு இருள் தன்மை மிக்கது. இது பலமுறை நான் உபதேசத்தில் விளக்கியிருப்பேன். எனவே இப்பொழுது மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இருளுக்கு புறம்பாக எந்த காலத்திலும் எந்த செயலும் செய்யாதீர்கள். இருள் தயை மிக்கது, கருணை மிக்கது. எனவே ஞான வேளை வாழ்க்கையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட முறைகளில் இருந்து இம்மியும் நீங்கள் நகரக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். ஞான வேளையில் எப்படி ஒரு நாள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழுங்கள். அந்த இயல்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட காலம் வரை, உங்கள் ஆயுசு வரை நீங்கள் அன்புமயமாக, ஆற்றல் மிக்கவர்களாக, மிக மகிழ்ச்சி மிக்கவர்களாக, எந்த குறையும் மற்றவர்களாக, நிறைவு உடையவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கை முடிகிற தருணத்தில் நீங்கள் தெய்வ கணங்களாக மாறிவிடுவீர்கள். இதைத்தான் திருவள்ளுவரான் கூறினார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் மட்டும்தான் வானுலகத்தில் தெய்வமாக மாற முடியும் என்பது ஞானவழியினுடைய மாற்ற முடியாத சித்தாந்தம். இதை திருவள்ளுவர் ஞான வழிக்காக என்றோ பகிர்ந்து விட்டார். திருவள்ளுவர் பிரான் ஞான வெளியை பரப்ப வந்த ஒரு பிரான். எனவே திருவள்ளுவருடைய கருத்து கோட்பாடுகள் எல்லாம் ஞான வயப்பட்டவர்கள், ஞான வெளிக்காக வழங்கப்பட்டவர்கள். இந்த ஒரு குறளை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது ஞானவழியினுடைய உறுதிப்பாட்டில் இருக்கின்ற இரண்டு வித வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறது. மண்ணில் நீங்கள் நீழூழி வாழ முடியும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு தெய்வகணங்களாக மாற முடியும் என்பது மாற்ற முடியாததாக இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை, இந்த பேற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டு மாற வேண்டும் என்பது என்னுடைய அவா. நீங்கள் உங்களை இழக்க தயாரானால் உங்களை மீட்க நான் தயார் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.